வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் பல்வேறு மொழி திரைப்படங்களில் நம்ம எல்லாருமே பார்த்து வியப்போடு நடத்திருப்போம். அந்த திரைப்படம் எல்லாமே மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைந்து அந்த திரைப்படங்கள் எல்லாமே மக்கள் கொண்டாடிட்டு வருவாங்க. அப்படி தமிழில் வேறொரு திரைப்பட மொழியில் வெளியான ஹாலிவுட் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா என்று வரிசையாக கொடிகட்டி பறந்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய படங்கள் எல்லாமே இப்போது பார்த்தீங்கன்னா வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருக்கிறது. உலகமெங்கும் இருக்கும் ஹாலிவுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த டைட்டானிக் திரைப்படம் தான் உலகமெங்கும் இந்த திரைப்படத்திற்காக ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இப்போது வரைக்கும் சலிக்காமல் பார்ப்பாங்க. இப்போ போட்டால் கூட அந்த அளவுக்கு டைட்டானிக் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது உலகம் முழுவதும். டைட்டானிக் திரைப்படம் தான் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு திரைப்படம் பெற்றிருக்குன்னு ஹாலிவுட் சினிமாவில் ஒரு அந்தஸ்து இருக்கு. அந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்தாங்க ஹாலிவுட் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் கூடிய பட தயாரிப்பாளர் அகால மரணம் அடைந்து போனது. சோகத்தில் மூழ்கியுள்ளாங்க ஹாலிவுட் திரையுலகம். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தி, இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைட்டானிக் பட தயாரிப்பாளர் திடீரென அகால மரணம், சோகத்தில் மூழ்கிய ஹாலிவுட் திரையுலகம். டைட்டானிக், அவதார் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் ஜான் லண்டவ், அவருக்கு வயது 63. 63 வயதில் திடீரென காலமாகியிருக்காங்க. இந்த தகவலை அவரது மகன் ஜேமி லண்டவ் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. அவரது மரணத்திற்கான காரணம் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் இறந்தார். அவர் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரனின் நீண்டகால நண்பரும் தயாரிப்பாளரும் ஆவார். கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு நிகழ்வில் ஜேம்ஸ் கேமரனுடன் முதல் முறையாக பணியாற்றியது பற்றி லண்டனில் பேசியிருக்காங்க. அப்போது ஜீம் கொஞ்சம் சந்தேகம் கொண்ட என்று நினைக்கிறாங்க. எனவே நாம் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட கூறியிருக்காரு. ஜான் லண்டவ்ஸை ஜூலை 23, 1960 அன்று நியூயார்க்கில் பிறந்திருக்காரு. அவரது பெற்றோர்கள் எலி லண்டவ் மற்றும் எடி லண்டவ் ஆகியோரின் அமெரிக்காவின் திரைப்பட அரங்கத்தை தொடங்கிய திரைப்படங்களில் தயாரித்தாங்க. 1987 பரமௌண்டோஸ் கேம்பஸ் மேன் மூலம் தயாரிப்பாளராக ஆனார். இதையடுத்து டிஸ்னி நிறுவனத்துடன் இணைந்து 2 படங்கள் தயாரித்திருக்காங்க. இவங்க சமீபத்தில் அவதார் படத்தின் அடுத்த பாகங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவருடைய மரணத்திற்கு பல்வேறு ரசிகர்கள் ஊடக வாயிலாக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.